பிரச்சனையே வந்து என்ன அந்த ப்ரிகாஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி அதனால மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போதுமே எனக்கு ரைஃபிள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் இன்னும் அதோட யூசேஜ் அண்ட் ஃபாரின் ரைஃபிள்ஸ் தான் பார்ப்போம். ஸோ லைக் இந்த ரைஃபிள் வாங்கினா அந்த ரைஃபிள் வாங்கினா நிறைய எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பெண்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ரொம்ப ரேராக இருக்கு. ரொம்ப சிலர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல போறாங்க, அதுவும் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. அதுவும் நீங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஷூட்டிங் அப்படின்னு போனீங்க, அதுக்கு முன்னாடி அட்லெட்டா இருந்துருக்கீங்க. ஏப்போ இந்த அட்லெட் வேண்டாம் அந்த ஷூட்டிங் போல அப்படின்னு டிசைட் பண்ணீங்க. அண்ட் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலியில எல்லாம் என்ன சொன்னாங்க, இல்ல அட்லெட்டே கண்டினியூ பண்ண அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா? எப்பவுமே வந்து எனக்கு நோ சொன்னதே இல்ல வீட்டுல. நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருந்திருக்கேன். ஏன்னா படிக்கிறது வந்து அவ்வளோ அம்மாவோட ரூல்ஸ் வந்து. ஸோ எப்பவுமே நான் வந்து ஃபீல்ட் ட்ராக் ஈவென்ட் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்பவுமே வீட்லயும் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அப்பா தான் ஆக்சுவலி ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணது. இம்பார்ட்டன்ட் டென்த்ல கண்டிப்பா அட்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அட்மிஷன் எடுத்துருவோம். ஸோ அம்மா வந்து ஒரு 2 மந்த்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமும் என்ன பண்ணலைன்னா கண்டிப்பாக கம்பேர் சொல்லுவோம் இருந்திருக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட், நேஷனல், அப்புறம் இன்டர்நேஷனல்.